37 மற்றும் 38 நாம் பார்ப்போம். லூக்கா 21. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒடிவ மலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். இந்த இரண்டு வசனங்கள் என மிகவும் கவர்ந்தது. It just showed the jam-packed schedule of Jesus. பாருங்க, அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார், மிகவும் பிஸியா இருந்தார். ஆனால் ராக்காலங்களில் அவருடைய ஸ்கெட்யூலை நம்ம பார்ப்போம். அவர் வெளியே போய் அந்த இடத்தை விட்டு, எங்கே பகற்காலங்களில் அவர் எங்கே தங்கி இருக்கிறாரோ அந்த இடத்தை விட்டு அப்புறமாக ஒடிவ மலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். இந்த செய்திக்கு அதிகாலை ஜபம் என்று சொல்லி பெயர் நான் வச்சேன் வச்சுக்கோங்க. அது அவ்வளவு மக்களுக்கு அது ஒரு அட்ராக்டிவா இருக்காது. அதிகாலை ஜபம், தேவனோடு சஞ்சரித்தல், காலையில் எழுந்து ஜெபிப்பது, இவ்வாறு நான் சொல்லும் பொழுது ஒரு சிலர் கொஞ்சம் கோபம் வரும். ஏன் அக்கா சும்மா ஜபத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நான் ஆண்டவரோடு நான் நெருங்கி வர ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு தேவன் என்ற வார்த்தையை விட அப்பா என்று அவரை அழைக்க ரொம்ப ஆசையா இருந்தது. பாருங்க, ஒரு வசனத்துல ரொம்ப அழகா வேதத்துல போட்டிருக்கோம். யோவான் 5:18 வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்களாம். பாருங்களேன், என்னைக்கு இயேசுநாதர் பிதாவோடு அவருடைய ரிலேஷன்ஷிப் இன்டிமெசி அதிகமாகும் பொழுது அந்த பரிசேயர்களுக்கு பயங்கர கோபம் வந்துதான் எப்பொழுது அவரை கொலை செய்யலாம் என்று சொல்லி வகை தேடினார்களாம். பிசாசுக்கு எப்ப கோபம் வரும்னா, நம்முடைய உறவு ஆண்டவரோடு நெருக்கமாகும் பொழுது. அல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்களோடு காலை ஜபம் அதை குறித்து பேச நான் ஆசைப்படுகிறேன். குறிப்பா ஐ வாண்ட் டு டைட்டில் திஸ் மெசேஜ் நாட் ஆஸ் மார்னிங் பிரேயர் பட் ஐ வாண்ட் டு டைட்டில் திஸ் மெசேஜ் ஆஸ் குட் மார்னிங் ஜீசஸ். ஒரு பாடலையும் இவ்விதமாக நான் எழுதியிருக்கிறேன். அநேக சபைகளில் நான் பாடியிருக்கிறேன் இந்த பாடல். இந்த பாடல் மூலமாக அநேகர் தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தங்கள் எல்லா சோம்பல் அசதி எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு அதிகாலையில் ஜெபிக்க ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சரணம் மாத்திரம் நான் பாடுறேன். அதிகாலையில் உங்க முகத்தை பார்க்க வந்தேனே, அதிகாலையில் உங்க குரலை கேட்க வந்தேனே. ஏசப்பா குட் மார்னிங், ஏசப்பா I love you. இருட்டோடு உம்மை காண ஓடி வந்தேனே, இருட்டோடு உம்மை காண ஓடி வந்தேனே. என் இதயத்தின் வாஞ்சைகளை சொல்ல வந்தேனே, என் இதயத்தின் பாரங்களை சொல்ல வந்தேனே. அதிகாலையில் உங்க முகத்தை பார்க்க வந்தேனே. ஏசப்பா ஏசப்பா குட் மார்னிங். காலையில் ஜபம் என்று சொல்வதை விட நான் காலையில் அதிகாலையில் எழுந்து என் ஏசப்பாவுக்கு நான் குட் மார்னிங் சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும் போது நிச்சயமா சொல்றேங்க, நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். இந்த நாளில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள், வேதனை, பயம், பலவிதமான தப்பான முடிவுகள் இதெல்லாம் நம்ம ஏன் செய்யறோம்னா, we are not spending our morning time with God. We are not giving the number one preference for God. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடும் பொழுது எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். ஆனா நம்ம எல்லாவற்றையும் ஏன் இழக்கிறோம்னா, ஞானஸ்நானம் பெற்று கூட சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஞானஸ்நானம் பெற்று கூட சிலருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் இல்லை. நான் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லை.
குழந்தையை எடுக்க வேண்டும், 5 மாத பிரெக்னன்சியை அபார்ஷன் செய்ய வேண்டும், என்னுடைய வேலை போகிற சூழ்நிலை, இவ்விதமான சூழ்நிலையில் என்ன செய்வது, யார்கிட்டயுமே போக முடியல. அப்பொழுது அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். காரணம் என்னன்னா, இரவெல்லாம் தூக்கம் இருக்காது, காலையிலயும் பயங்கரமா இருக்கும். யார்கிட்ட போறது, எல்லாரும் வேற விதமான நெகட்டிவ் ஆன்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி பல டாக்டர்ஸ் சொல்றாங்க. அந்த நேரத்துல ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவ ஜனமே, அப்பா என்று சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண உட்காரும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்றேன், குட் மார்னிங் ஏசப்பா, உண்மையிலே சொல்றேன், அப்படிதமாக ஆரம்பிப்பேன். ரெண்டாவது, ஒரு பாரம்பரிய ஜெபமாக இல்லாமல் என்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கொட்ட ஆரம்பித்தேன். அதே ஜெபம் அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் டாக்டர்ஸ் வேற விதமான ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் வளர்ந்தது. பிறகு அற்புதமாக என் குழந்தை பிறந்தான். அது ஒரு பெரிய ஒரு பெரிய சாட்சி. குழந்தை பிறந்தான். குழந்தை பிறந்த பிறகு நான் ஜெபிக்கிறது விட்டுடலங்க. அந்த பச்சை குழந்தைய தோல்ல சுமந்து நான் படுத்துட்டு இருந்த ரூமை விட்டுட்டு பக்கத்து அறையில போய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படியே என் குழந்தையில மடியில போட்டு அவ அழாம அப்படியே, ஐ வாஸ் ராக்கிங் மை சைல்ட் அண்ட் ஐ வாஸ் ப்ரேயிங் டு காட். அதிகாலை 3 மணி 3:30 மணி சில நேரத்தில் வீட்டில் இருப்பவர்கள் நினைப்பார்கள், வாட் ஹேப்பன் டு, என்ன ஆச்சு இவளுக்கு என்று சொல்லி. ஆனால் தேவனோட அந்த காலை ஜெபம் அதை ஆரம்பித்து அப்படியே அது ஒரு பழக்கமாக மாறி ஆண்டவிட்டு ஜெபிக்காம நான் வேலைக்கு போனேன் என்று சொன்னால் ஒரு எனர்ஜி இல்லாம ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கும். We are not able to meet the challenges during the day. We are not able to have energy to meet the attacks of Satan because we do not spend time with God. Because the Bible says God is the resource. Avare jeeva utre andavar solgirar naan illamal unnal edhayum seiya mudiyadhu. Hallelujah. Karanga andar kaalathukku. Amen. Yobanudaiya vaazhkaiyai paarkkum bodhu aneega prachanaigal, அநேக வேதனைகள், எல்லா ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், டெத், அவருடைய வீட்டுல 10 பிள்ளைகளை இழந்து போனார், எல்லாவற்றையும் இழந்து போனார். அநேகர் யோகு 19 வரும்போது பயங்கரமா இருக்கும். அவருடைய ஸ்கின் அப்படியே அந்த சதையோடு ஒற்றி கொண்டது. சிறு பிள்ளைகள் கூட அவரை பார்த்து கேலி செய்தார்கள். அவருடைய நண்பர்கள் விட்டு விலகி போனார்கள். ஆனால் எல்லாவற்றையும் மத்தியிலும் அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எங்கிருந்து வந்தது அந்த எனர்ஜி? எங்கிருந்து வந்தது அந்த அன்பு? எங்கிருந்து வந்தது அந்த பாசம்? யோபு 1:5 விதமாக வேதம் கூறுகிறது, அதிகாலை எழுந்து யோபு அவர் ஜெபிப்பார். ஒரு 10 நிமிஷம் கூட நீங்க ரெகுலரா ஜெபம் பண்ணீங்களா, உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய கோப சுபாவம் மாறும், உங்களுடைய பயங்கள் நீங்கும். உலகத்தாரை பார்த்து பயப்படுவதை விட, டாக்டர்கள் சொல்லும் ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படுவதை விட ஆண்டவருடைய ரிப்போர்ட் நம்மளுக்கு மேலானதாக இருக்கும். Early morning prayer. Let Jesus be our example. Mark 1:35 விதமாக கூறுகிறது, அதிகாலை இருட்டோடு எழுந்து இயேசப்பா ஜெபிக்க போவாராம். அல்லேலூயா. இருட்டு